வைப்பான், எல்லா விளக்கமும் உண்டு. பூமியில் பஞ்சமில்லை, பொருளில் பஞ்சமில்லை, பணத்திலையும் பஞ்சமில்லை. விளக்கை கொளுத்தி வைக்க என் குடும்ப விளக்கு எனக்கு விற்பது ஆள ஒரு ஆண் வரிசுங்கிற சொத்து எனக்கு செஞ்சிருக்கிறான். அவனோட கட்டடத்துக்கு விளக்கம் உண்டு. இப்போ அவரிடம் திரும்புறதுக்குள்ள எந்த குத்தம் வரையும் இல்லை. அதில் சின்ன ஒரு என்னன்னா, அந்த பொண்ணை எடுத்து அடி வைக்கிற ஒரு சின்ன கலக்கமும் அந்த வலியும் ஏற்படுத்தால ஒவ்வொரு டைமும் இருக்குது. ஆனால் சந்தோஷத்தை காட்டி அப்பப்போ பலனை எதிர்பார்க்குற போல் ஒரு காமிக்கிற காட்சி தவிர அடுத்த சாந்து பார்த்தா அது சந்தோஷமான பலனை இல்லாமல் சங்கடமாக தெரியக்கூடிய சூழல் இருந்துகிட்டு இருக்கு. அதை சரி பண்ணிப்பேன். அவனோட திருமணத்தில் விளக்கத்தை கொளுத்தி வைக்கிறான், எந்த குறையும் நேராது. நான் விளக்கத்தை கொளுத்தி வைக்கும்போது என்ன என்ன செய்வேன் கேளுப்பேன். வாரிசு இருந்தால் என்ன செய்வது? உனக்கு நான் விளக்கம் கொடுத்து நிப்பாட்டும் போது நான் நிற்கிற உயரத்துக்கு எனக்கு ஐம்பூரில் வேலு ஒன்று வந்து காத்துனுப்பான். உன் வாரிசை தூக்கிட்டு வந்து உன் வாரிசு கைதியை கொடுத்து நான் இங்கே நிற்கிற இடத்துல என்னுடைய நிற்கிற உயரத்துக்கு ஐம்பூரில் வேலு சாத்தினா அதே மாதிரி உன் கட்டடத்துக்கு மறுதே எனக்கு வேண்டி வச்சது விளக்கம் கொடுத்துன்னு ரெண்டு முறை நம்பி இருந்து வேண்டுனா அதில் ஒரு சின்ன தளங்களாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்க வேணாப்பா. உனக்கு கைதேர்ந்த பொருள் கைதேர்ந்த நடத்த கொடுப்பான். உன் கட்டட காவலுக்கு அவன் வந்துட்டும் போது எந்த குறைபாடுகளும் அங்கே நடக்காது. உனக்கு கண்டிப்பாக நீ எதிர்பார்க்குற நேரத்தில் எதிர்பார்ப்போடு இருக்கக்கூடிய அந்த சூழலில் முடித்து கொடுப்பான். விளக்கம் இல்லைன்னு மட்டும் நினைக்காத, கண்டிப்பாக விளக்கம் இருக்குது, பயப்பட வேணாம். சந்தேகம் ஒரு எலுமிச்சை மழைப்பா, கொஞ்சம் பூ பூ இங்கே இருக்கிறது எடுக்க முடியலன்னா அங்கே கதையில் கட்டினீங்கள்ல மேலே சிலையில்